ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதையார் டேமுக்கு போகிறது தான் பிளான். எனக்கு கன்னியாகுமரியில் ரொம்பவே பிடிச்ச பிளேஸ் கோதையார் டேம் தான். இந்த கோதையார் டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து 47 கிலோமீட்டர்லையும் கன்னியாகுமரியிலேருந்து 72 கிலோமீட்டர்லையும் இருக்குது. கோதையார் டேம் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு செடி மரங்கள் சூழ்ந்து இருக்கும். சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியிலேருந்து விழுகிற அந்த தண்ணியின் இசையும் பறவைகளுடைய இசை ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்தும் இதெல்லாம் நேரில் போய் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் கன்னியாகுமரியில் இருக்கவங்களே இந்த பிளேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. லைஃப்பில் ஒன் டைம் அது போய் பார்க்கக்கூடிய பிளேஸ் இது. கன்னியாகுமரி அப்படின்னா மைண்டில் வர்றது என்னது, சன்செட், சன்ரைஸ், திருவள்ளுவர் சிலை, திருப்பரப்பு ஃபால்ஸ், பத்மநாபபுரம் பேலஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாரீங்கன்னா சேனலில் உள்ள வீடியோவெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி 90% கன்னியாகுமரியில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்க போகிற ஒரு பிளேஸுமே செமையாக இருக்கும். கொஞ்ச தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா குட்டியாருக்குன்னு போகலாம். குட்டியாருக்குள்ள வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடு போனால் கோதையார் டேமுக்கு போகணும். நம்ம இப்போ கோதையார் டேமுக்கு தான் போகிறோம். லெஃப்ட் சைடு போகிறோம், அதுக்கு பக்கத்தில் வரும் மாமரம். அதே ரூட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கோதையார் டேமுக்கு போகலாம்.
கோதையார் டேமை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லோவர் கோதையார், ஒன்று வந்து அப்பர் கோதையார். நம்ம இப்போ நிற்கிறது வந்து லோவர் கோதையாரில் நிற்கும். அப்பர் கோதையாரில் இருந்தால் லோவர் கோதையாருக்கு தண்ணி வரும். அந்த தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்த பிளேஸ் வரைக்கும் தான் போக முடியும். இதுக்கு மேலே போகணும்னா செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் இருப்பாங்க. இதுக்கு மேலேயும் போகணும்னா நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். டிஎன்இபியில் வந்து பெர்மிஷன் வாங்கி மேலே போகணும். லோவர் கோதையாரை இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ அப்பர் கோதையாரை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நாள் பெர்மிஷன் வாங்கி அப்பர் கோதையாருக்கு போய் பார்த்தே ஆகணும். இந்த டேமுக்கு வர ரோடு வேணால் செம மோசமாக இருக்கும், பட் இந்த ட்ராவல் ஜேர்னி வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.